ஜெஃப்ரிக்கு 100 தோப்பு கண்ணை கொடுத்ததெல்லாம் ரொம்ப அதிகம். நான் கோவத்துல தான் கொடுத்தேன், ஆனா பண்ண முடியும் நினைச்சுதான் கொடுத்தேன். அப்படி பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லணும். நீங்க ஏதோ சொன்னீங்க, பண்றதுன்ற தண்ணி எது எது பண்ண கூடாது, மனசாட்சி இல்லாம பண்ற மாதிரி பண்ண கூடாது. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி, அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 46 அண்ட் எபிசோட் 47 ரிவ்யூ தான். வீடியோ போறதுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லுக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் டான் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கிங் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். இதை முதலே சொல்லக்கூடாது, பிக் பாஸ் இந்த டாஸ்க் வந்து ஹோல்ல போட்டுருங்க, நாளைக்கு காலைல மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் இந்த சாஜனா புள்ள உள்ள போயிட்டு திருட ஆரம்பிச்சு அதுக்கு ராணா போய் திருடான்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கே அஸ் அ கேப்டனா மஞ்சரி வந்து அறிவுரை சொல்லியிருக்கணும், டாஸ்க் இல்லாத டைம் இது மாதிரி பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணல. ஆனா இப்ப அதே கேப்டன் என்ன பண்றாங்க, அதாவது பாய்ஸ் டீம் நகையும் நம்ம டீம் நகையும் திருடி வச்சுக்கிட்டு யாரு திருடினாங்கன்னு தெரியாத மாதிரி நடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பவித்ரா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் சொல்றாங்க, இல்ல இல்ல பாய்ஸ் டீம்ல ஆல்ரெடி ஒரு நகை காணும், அப்ப என்ன பண்ணலாம், நம்ம நகையை மட்டும் திருடி வச்சுட்டு நம்ம நகையும் யாரோ திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாடகம் ஆடிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா நீ எல்லாம் ஒரு கேப்டன், உனக்கு கேப்டன்சியை கொடுத்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அம்பலத்துல இருந்தும் நகையெல்லாம் எடுத்துடலாம், அம்பலத்துல இருந்தும் நகையெல்லாம் எடுத்துடலாம், யாரோ கல்வன் திருடி விட்டார்கள் என்று கூறிவிடலாம். அப்புறமா அடுத்த நாள் காலைல ராயன் வந்துட்டு எங்க எங்க மூணு பொருளை காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா, ஐயோ நீங்க எண்ணி வச்சிருந்தீங்களா, நாங்க எண்ணி கூட வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. அம்மா இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கலமா, இப்போயும் நீ கேப்டன் தாமா, என்னமா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப ராயன் சொல்றாப்ல, சரி ரைட், இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கல, இந்த மாதிரி பண்றது தப்பு, சோ என்ன பண்ணுங்க, உங்க டீம்லயும் பேசிருக்கேன் எங்க டீம்லயும் பேசிடுறோம், உங்க பொருள் எங்க பசங்க திருந்தா நான் கொண்டு வந்து கொடுத்துறேன், அதே மாதிரி எங்களோட பொருள் நீங்க திருந்தா வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. டீம்ல பேசி படை தளபதியா நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, யார் எடுத்தாங்கன்னு கேட்டு நாங்களும் எடுத்து வந்து கொடுத்துறோம் உங்களுக்கு. அப்புறம் மஞ்சரி போயிட்டு கேர்ள் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஜாக்லின் வர ஒரு பொருள் ஆட்டை போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு, அதுவுமே டாஸ்க ஹோல்ல போட்டதுக்கு அப்புறமா தான் திருடி வச்சிருக்காங்க போல இருக்கு. மஞ்சரி அதே மாதிரி திருடி வச்சிருந்தாங்களா. இதை கேட்டு சவுந்தரியா சொல்றாங்க, ஏமா டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ணா பரவாயில்ல நல்லா இருக்கும், டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருடி வச்சுட்டு யாரா திருடான்னு சொல்லி கேட்டா இது என்னவா அர்த்தம் இது அப்படிங்கிற மாதிரி எப்பயும் இல்லாம இன்னைக்கு சவுந்தரியா கொஞ்சம் உருப்படியா பேசின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கேக்குறாங்க, இப்ப பாருங்க மஞ்சரி, நீங்க வந்து படை தளபதி கிடையாது, டாஸ்க ஹோல்ல போட்டாங்கன்னா நீங்க ஒரு கேப்டன், இப்ப கேப்டன் தான் திருடி வச்ச மாதிரியே இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப ஓபனாவே சொல்லி விட்டாங்க. டாஸ்க் ஆன் பண்ணே பண்ணலாமே, இப்போ நீங்க டாஸ்க் இல்லாம நீங்க பண்றீங்களா, கேப்டன் திருடின மாதிரி தான் இதுல இந்த மஞ்சரிக்கு சொந்தமா தான் யோசிக்க வரல, அட்லீஸ்ட் சவுந்தரியா சொல்லும் போதாச்சு ஆமால நம்ம கேப்டன்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது பாருங்க, இதை வந்து இங்கேயே முடிச்சிருங்க, இதெல்லாம் கேமுக்குள்ள கொண்டு வராதீங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி, இதை கேமுக்குள்ள கொண்டு வரணும், இதை கேமுக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற வரைக்கும் கேப்டன் தான் முடிவு பண்றாங்க. அது ரெண்டு பொருளும் உங்க டீமே எடுத்து வச்சிருக்காங்க கேட்டுக்கோ, அதை நான் கேட்கிறேன், அதை விட்டு கேம்ல இதை எடுத்துட்டு வர வேணாம் ஓகேவா அப்படின்னு விட்டுலாம். ஆக மொத்தம் இந்த மஞ்சரிக்கு நம்ம எப்ப படை தளபதியா இருக்கணும், எப்ப கேப்டனா இருக்கணும் அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேது. படை தளபதியா இருக்க வேண்டிய இடத்துல கேப்டனா செயல்பட்டு இருக்காங்க, அது கேப்டனா இருமான்னு சொல்லி நான் படை தளபதியா செயல்படுவேன் சொல்லி செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கு தான் அப்பவே நான் படிச்சு படிச்சு சொன்னேன். அப்புறமா அன்சிதா சொல்றாங்க, சாச்சனா வந்து நேற்று ஜெஃப்ரியை கூப்பிட்டு 100 தோப்புக்கரணம் போடணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்தா இல்லையா, அதை வந்து அவ கோவத்துல கொடுத்தா சரி ஓகே, ஆனா ஜெஃப்ரியை கூப்பிட்டு என்ன கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஆமாமா வலிக்கட்டும் நான் வந்து வேணும்னே தான் கொடுத்தேன் அப்படிங்கிறத ஜெஃப்ரி கிட்டே சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. நைட்டு சொல்லும் போது அவ நான் வேணும்னு வலிக்குதா வேணும்னு தானே பண்ண கேட்டேன், அதுதான் அவனுக்கு இன்னும் பெயின் ஆச்சு. சரி இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஜெஃப்ரியை சவுந்தரியா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நேத்து நான் போயிட்டு இருக்கும் போது சாச்சனா என்ன கூப்பிட்டு கால் வலிக்குதான்னு சொல்லி கேட்டா ஆமான்னு சொல்லி சொன்னேன், நான் வேணும்னு தான் கொடுத்தேன் வலிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி. கால் வலிதானா, ஆமா வலிது வேணும்னு தான் சொன்னா. ரெண்டு கேமராலாம் பண்ணிச்சோம். அப்ப இந்த சாச்சனா புள்ளிக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்னு சொல்லி பாத்துக்கோங்க. அதாவது ஏதோ கோவத்துல நான் டாஸ்க் கொடுத்தேன் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தா கூட பரவாயில்லை, ஒருத்தன் கால் வலியோட நடந்து போயிட்டு இருக்கான்றத பார்த்துட்டு இங்க வாடா கால் வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வலிக்கிட்டு வலிக்கிட்டு நான் வேணும்னே தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனை வெறி ஏத்தி விட்டா இந்த புள்ளிக்கு எப்போ ஏற்பட்ட தலைக்கணம் இருக்கணும். இந்த டாஸ்க் எனக்கு கோவத்துல தான் கொடுத்தேன், ஆமா
ஆனா இதெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேட்பாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் வைங்களேன். வேணா அந்த சாஞ்சனாப்புல டாடி டாடி ரெண்டு ஜாம் பாட்டில் கொடுத்த நமக்கு டாடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸ்டோர் ரூம்ல அமுச்சு விடுறமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாரு. இதுல ஹைலைட் என்னன்னா ஜாகிங் சாத்தியனா கிட்ட சொல்றாங்க, இந்த பாரு லாஸ்ட் வீக் எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணாங்க, நான் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டேன், நீ இந்த மாதிரி பர்சனலா பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லும் தான் சாத்தியனா புள்ள அது சைட்ல கூடிய நியாயத்தை எடுத்து சொல்லிச்சு எனக்கு மனசே உருகி போச்சு. இந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது நான் இந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னா அவன் வந்து 100 தோப்பு குறணுமா, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கணுமா இல்லையா, அதை விட்டு 100 தோப்பு குறைந்தான் அவன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் வலிக்குது நானும் மனுஷன் தானே இப்படிலாம் பேசினா என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி நியாயத்தை எவ்வளவு அநியாயமா கேக்குது பாருங்க. எனக்கு ரொம்ப அதிகம் நான் கோவத்துல கொடுக்கறேன் தெரியுது, அப்ப என்னால பண்ண முடியும்னு சொன்னோம்ல, வேணும்ட்டு அதுக்கப்புறம் கை கால் வலிக்குதுன்னு நான் என்ன பண்றேன். இப்ப கூட அந்த பிள்ளைக்கு நம்ம பண்ணது தப்பு, தப்பு பண்ணது மட்டும் இல்லாம அவனையே பிடிச்சி வெறுப்பேத்திருக்கோம் அப்படிங்கறத கூட புரிஞ்சிக்காம இப்பயும் நான் கடுப்புல காண்டுல அந்த மாதிரி ஒரு டாஸ்க கொடுத்தேன்னா அவன் தான் வேணாம்னு சொல்லணுமா, அதை மீறி பண்ணிட்டு இப்படி எல்லாம் கதற கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. இதுல வேற 100 தோப்பு என்னாலேயே பண்ண முடியும் அவனாலையும் பண்ண முடியுன்ற மாதிரி நினைச்சுதானே கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் பிடிச்சி நீ ஒரு 100 தோப்பு போடு அப்படிங்கிற மாதிரி போட விட்டாதான் அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளை கால் கிடுக்கிட்டு நடக்கும் இல்லையா, அது தெரிய வரும். ஸ்போர்ட்ஸ்ல தானே இருக்கான், 100 தோப்பு போட சொன்னா என்னால போட முடியும், அது 2 நாள் கழிச்சு வலிக்கும் ஆனா என்னால போட முடியும். இன்னொரு பக்கம் இந்த மஞ்சரி போயிட்டு ஒழிச்சு வச்சு இந்த செங்கோலை எடுத்து வந்தாங்களா, அதை பார்க்கும்போது கடைக்கு வரைக்கும் இந்த கேப்டன் திருந்தவே திருந்தாது போலயே அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது இல்லப்பா அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா நான் திருந்திட்டேப்பா அப்படிங்கிற பேர்ல டாஸ்க்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் திருடி வச்சிருந்தோமா அதெல்லாம் வந்து அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து கொண்டு போய் ராயன் கிட்ட கொடுத்துட்டு, ஆனா இதை பத்தி நம்ம கேம்ல எதுவும் பேசிக்கவே வேணாம் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க. கேம்ல பேசினாங்கன்னா இவங்களால பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்காது இல்லையா, அதனால அதை வந்து கேப்டனா சொல்லி புரிய வைக்கிறாங்களாமா. அப்ப கூட ராயன் கேட்கல, சரி ஓகே நாங்க பேச மாட்டோம், ஆனா உங்க பொருள் நீங்க தானே திருடி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அது எங்களுக்கு தெரியாது தெரியாதுங்கிற மாதிரி ரொம்ப நேரம் சமாளிச்சு பார்த்தாங்க. அப்புறமா கடைசியா ஒரு வழியா ஆமாப்பா நாங்க தான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிறது அவங்க ஒத்துக்கவே இல்லை. நான் சொன்னேன் உண்மையிலேயே அப்புறம் பிக்பாஸ் வந்து 2 நாட்டுடைய ராஜகுருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னப்பல என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டா, கடிகாரம் இல்லாத காலத்துல எப்படி வந்து டைமை கெஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்க வந்து கெஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல எந்தெந்த நேரத்தை வந்து கெஸ் பண்ணணும் அப்படின்னா 1 PM, 3 PM, 6 PM, 9 PM இந்த டைமை வந்து கெஸ் பண்ணி கன்ஃபெஷன் ரூம் முன்னாடி இருக்கக்கூடிய கேமரால வந்து பதிவு பண்ணணுமா, யார் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் நெருக்கத்துக்காச்சு கெஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர். இந்த டாஸ்க்ல வின் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் வந்து மேல போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. என்ன ராஜகுருக்களே புரிந்ததா? அப்புறமா ஜாக்லின் போயிட்டு மஞ்சரி கிட்ட கேட்டாங்க, எனக்கு வந்து வாட்டர் இன்சார்ஜ் அப்படிங்கிற ரோல் கொடுத்துருக்கீங்களா, அந்த ரோலை வந்து டாஸ்க்னு வரும்போது என்னால் அப்ளையே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமா டாஸ்க் டைம்ல அதெல்லாம் ஃபாலோவே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்லின் பார்த்தாங்க, சரி ரைட், இதுக்கப்புறம் அந்த கேப்டன் கிட்ட பேசி போச்சது கிடையாது, நம்ம எதிரணிக்கிட்டே பேசி டீலிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம்ல இருக்கிற தீபக் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து உள்ள ஒருத்தர் வராப்புல பெர்மிஷன் கேட்காம வந்து ஒரு பாட்டு தண்ணி பிடிச்சி வெளியே போனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்ப மஞ்சரி வந்து ஆமா அப்படி வந்தா தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இப்ப நீ என்னமா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா. அப்ப ஜாக்லின் சொன்னாங்க, இதுக்கப்புறமா யாராவது தண்ணி எடுக்க போறீங்க அப்படின்னா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா மஞ்சரி சொல்றாங்க, அதெல்லாம் தேவை கிடையாது, டாஸ்க்னு வந்துருச்சுன்னா இந்த இன்சார்ஜுக்கெல்லாம் வேலையே கிடையாது, அதெல்லாம் ஃபாலோவே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏமா அதாவது இன்சார்ஜ்னு சொல்லி போட்டிருக்கீங்க, ஸோ அவங்கெல்லாம் வந்து மக்களாகவே இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம், மக்கள்ல இவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நீங்க போய் தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்சார்ஜுக்கான டாஸ்க்கும் உள்ள வருமா இல்லையா, ஆனா அவங்களுக்கு இன்சார்ஜ்னு சொல்லி கொடுத்துட்டு 4 நாள் டாஸ்க்லேயே போயிடுச்சுன்னா மீதி 1 நாள் தான் அந்த இன்சார்ஜுக்கே வேலை இருக்கும், அட்லீஸ்ட் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு டாஸ்க்லயே வந்து இன்வால்வ் பண்ணி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டா, ரயன் சொல்றாப்ல கேப்டனே டாஸ்க் டைம்ல கேப்டனா இருக்க மாட்டாப்ல அப்படின்னு சொன்னோட ஜாக்லின் சொல்றாங்க. பிக் பாஸ் என்ன சொன்னார், படைத்தளபதியா இருந்தா கேப்டன்சி சேர்த்து பார்க்கணும்னு சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, ஆனா அப்படி பார்த்த மாதிரி எல்லாம் தெரிய மாட்டா மாதிரி சொல்லி விட்டார் ரயன். கேப்டனும் முக்காவாசி கேப்டனோட வேலையை பார்ப்பது இல்லையே, கேப்டனுக்கு வேலையே இல்லையே, அப்படிதான் புரிய வைங்க. இதுல கேப்டன் பாய்ஸ் டீமுக்கு சாதகமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாய்ஸ் டீமும் சேர்ந்து ஆமா ஆமா டாஸ்க் டைம்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ண கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லின் பார்த்தாங்க, சரி ரைட், எவங்க டீம் பேசி பிரோஜனம் கிடையாது, நம்ம வீக்கெண்ட் எபிசோட்ல டைரக்டா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க.
அதை பத்தி மஞ்சரி என்னமா நான் பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஏமா கேப்டன், அதாவது ஒரு புள்ள வந்து ஒரு விஷயத்த சொல்லுது, அந்த புள்ள என்ன சொல்லுது ஏது சொல்லுதுன்றது கேட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீ யோசிச்சனா நீ ஒரு நல்ல கேப்டன். ஆனா அந்த புள்ள கேட்கிற கேள்விக்குலாம் அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, கிடையாது, கஷ்டம். இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாலும் யாருக்கு தான் கடுப்பாகாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப ஜாக்லினே சொல்லிட்டாங்க, பாய்ஸ் டீம் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் பிளைண்டா ஃபாலோ பண்ணணும் என்ன இருக்கு. நேத்து ஒரு டிஸ்கஷன் போட்டீங்களா, அந்த டிஸ்கஷன்ல ஏன் எங்களை சேர்த்துக்கவே இல்லையா, நீங்களா ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த டைம்ல நான் ரோல்ல இருந்தேன், நான் படைத்தளபதி ரோல்ல இருந்ததுனால நான் வந்து மக்கள் கிட்ட எல்லாம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியாது, நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஆள் வந்து அரசியும் ராஜகுரு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நேத்து ஏன் கலந்து பேசாம இல்லைன்னா, நேத்து எல்லாரும் ரோல்ல இருந்து அதை பார்க்கும்போது எம்மா மஞ்சரி எதையாச்சும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நீ நல்லா வளரிட்டு இருக்க மாட்டேற மாதிரியே இருந்துச்சு. அதாவது எந்த டைம்ல படைத்தளபதியா இருக்கணும் எந்த டைம்ல கேப்டனா இருக்கும்ன்றத அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதுல வந்து ஜாக்லினுக்கு இந்த டாஸ்க் இதுல அப்ளை பண்ணுன்ற மாதிரி அவங்க நேத்தே யோசிச்சிருந்தாங்கன்னா ஜாக்லினை கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம், ஆனா அதை அவங்க சொல்லல, அதுக்கு இப்படி ஒரு சமாளிப்பு சமாளிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலா தர்சிகா உள்ள வந்து சரி ஓகே நமக்கு தெளிவில்லாத விஷயங்களை எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா சரி ரைட் ரைட் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வராங்க. இப்ப இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச போது இது ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவு தான், இப்ப நம்ம பேசி அதை சரி பண்ணிக்கலாம் ஓகேவா, சரி ஓகே இதுக்கப்புறம் ஓகே. சோ ஒரு வாரமே முடிய போது இப்ப வரைக்கும் மஞ்சரி அஸ் கேப்டனா அவங்களும் ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க, யாராச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா அவங்களுக்கு சரியான தீர்வையும் கொடுக்க மாட்டாங்க. நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா இந்த டாஸ்க்லயே யாரு பயங்கரமான காமெடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சிவகுமார். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, அவரு ஸ்பை அப்படிங்கிறது பாய்ஸ் டீம்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காப்ல. ஆனா அவரை தவிர்த்து மத்த எல்லாருக்குமே அவர் தான் ஸ்பை அப்படிங்கிறது பாய்ஸ் டீமுக்கே தெரியும். அப்ப சவுந்தர் ரெட்டி சொல்றாப்ல, நம்ம காதல் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆக போது உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்டா, நான் ஸ்பைங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கேள்வி ஒன்று கேட்டாப்ல. அதை பார்க்கும்போது சவுந்தர்யாக்கு மட்டும் கிடையாது, அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும், நீ அடுத்ததை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு துப்பா இருந்தாலும் அதை வந்து உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், நீ தான் போயிட்டு கேர்ள்ஸ் டீம் கிட்ட சொல்லணும், ஏன்னா ஐ எம் யுவர் லவர். நம்ம லவர்ஸா பேசிக்கும் போது யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதா. இதுக்கப்புறம் எவனுக்கு சந்தேகம் வந்தா என்ன வராட்டா என்ன, நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், பேனிக் ஆக கூடாதா, நான் சொல்றேம்மா, நான் தான் உங்களோட அரசோட ஒற்றன். ஆமா தெரியுமா அது. அப்போ அந்த கேம் பத்தின புரிதல் இந்த சாச்சனாக்கும் பவித்ராக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்லயே புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எங்களுடைய ஸ்பை வந்து சிவகுமார், அவர்கிட்ட இருந்து பெருசா எங்களுக்கு துப்பே கிடைக்க மாட்டேது, அதனால இப்ப நாங்க சிவகுமாருக்கு பதிலாக வேற ஸ்பை மாத்திக்கலாமா அப்படிங்கறத உங்க டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்றது சொல்லுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏமா அங்க மக்களா இருக்கிறதே மொத்தம் அஞ்சு பேர் தான், அதுல சிவகுமார் ஆல்ரெடி ஸ்பையா யூஸ் பண்ணிக்க, இப்ப சிவகுமார் வேணாம் வேற ஒருத்தர் வேணும்னு சொல்லி கேக்குறீங்க, மீதி இருக்கிறது மூணு பேர் தான், அவங்களும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தன் சொல்லி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பரா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒற்றன் எங்களுக்கு வேலை செய்யாத போல் தெரிகிறது, மாற்றுவதற்கு ஏதேனும் வழிகள் இருக்கிறதா. அப்புறமா இந்த சாஞ்சனா புள்ள அந்த புள்ளிக்கு அரசிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, அந்த கேரக்டர் தான் இந்த புள்ள பொறுப்பா பண்ண மாட்டேன்னு சொல்லி பார்த்தா, சரிம்மா இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அரசிக்கு கொடுத்த பொருளையும் அந்த புள்ள வந்து பொறுப்பா பாத்துக்க மாட்டேது. நேத்து செங்கோலை தொலைச்சிருச்சு, இன்னைக்கு வாழை தொலைச்சிருச்சு, அது எங்க பாத்ரூம்ல ரெண்டு லிப்ஸ்டிக் போட்டு இருக்கிற கேப்ல ஒருத்தன் வாழை தூக்கிட்டு போயிருக்கான், அப்ப எப்ப ஏற்பட்ட அரசி பாத்துக்கோங்க. நீங்க எந்த லிப்ஸ்டிக் போடுதுன்னு போட போன அப்ப கையில வச்சிருந்த நீ அங்க வச்சிட்டியா, அப்ப அது தூக்கிருப்பாங்க. இன்னொரு பக்கம் விஷால் வந்து பெர்மிஷன் கேட்காம கேர்ள்ஸ் டீம்ல போயிட்டாருன்னு சொல்லிட்டு மஞ்சரி கூப்பிட்டு கேக்குறாங்க. டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு, யாரை கேட்டு போனீங்க, யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த சாச்சனா புள்ள அங்கேருந்து வந்துட்டு வாழை தூக்கிட்டாங்க, இன்னும் டாஸ்கே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா டாஸ்க் ஆரம்பிக்கலையே அப்படின்ட்டு இருக்காங்க. ஏமா இப்போதானமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓவாயாலே டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு, யாரை கேட்டு உள்ள போனீங்கன்னு சொல்லி சொன்னேன், இப்ப கேட்டா டாஸ்கே ஆரம்பிக்கல, பிக் பாஸ் ஒரு மூணு நாள் பஸ்ஸர் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்லின் சொல்றாங்க, ஏமா அது மூணு நாள் பஸ்ஸர் கிடையாதுமா, இன்னும் நீங்க ரெடி ஆகலையா, இன்னும் நீங்க ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அது ஃபர்ஸ்ட் பஸ்ஸர்லேயே டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, அப்படிலாம் கிடையாது நாலஞ்சு பஸ்ஸர் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருக்காங்க நம்ம கேப்டன். டாஸ்க் ஆரம்பிச்ச பிறகு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்தீங்க? என்ன குழப்பம் பெரிய குழப்பமா இருக்கு. எதுக்கப்புறம் காலையிலேயே பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சு ரெண்டு ராஜகுருவையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அதுக்கப்புறமா எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறமா இப்ப டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. அப்ப கேப்டனும் படைத்தளபதி ஆகிய மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னும் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகல, அதனால டாஸ்க் இன்னும் ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ணாங்க பாருங்க. அதுதான் இந்த சீ
சீசனுடைய தலை சிறந்த காமெடி. உங்கள் பொறுப்பா எங்கள் பொறுப்பா? ஆனா உண்மையிலேயே இந்த விஷயத்துல மஞ்சரியை மட்டும் குறை சொல்லி பிரோஜனமே கிடையாதுங்க. மொத்த கேர்ள்ஸ் டீமே எந்த மாதிரி இருக்காங்க தெரியுமா? பவித்ரா வந்து சொல்றாங்க, அந்த புள்ள லிப்ஸ்டிக் போட்டுக்கும் போது எப்படி தூக்கிட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி கேட்கறாங்க. அப்ப என்ன அரசி லிப்ஸ்டிக் போட்டுக்காங்க, நம்ம வாழை எடுக்க வேணாம், அவங்க லிப்ஸ்டிக் போட்டு முடிக்கிட்டோம் அப்புறமா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணணுமா என்னன்றது புரியல. இன்னொரு பக்கம் மஞ்சரி போயிட்டு, சரி ஓகே அதாவது டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்க வாழை எடுத்துருக்கீங்க, இருந்தாலும் இப்ப நான் கேட்கற வாழை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சரி கேட்டுக்காங்க. அடுத்ததான் இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? சாச்சனா, நான் இன்னும் ரோலுக்கே ரெடி ஆகல, அப்புறம் எப்படி நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எம்மா நீ ரோலுக்கு ரெடி ஆகல, நாங்க ரெடி ஆகிட்டோம், நாங்க ரெடி ஆனதுனாலதான் எடுத்தோம், இத்தனைக்கும் ரோலுக்கு ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டின்னு லிப்ஸ்டிக் போட போயிருக்கு, அந்த டைம்ல தான் எடுத்துக்காங்க, இருந்தாலும் அந்த பிள்ளை ரோலுக்கு ரெடி ஆகலையாமா? இன்கேஸ் இப்ப பாய்ஸ் டைம்ல ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கும் போது நாங்க ரோலுக்கு ரெடி ஆகலையே கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா கொடுத்துருவீங்களா? என்ன காமெடி இது அப்படிங்கிறது புரியல. இல்ல சௌந்தர்யா உள்ள வந்து ஒரு மேட்டரை உடைக்கிறாங்க, அப்பதான் இது இன்னும் சூடு பிடிக்குது. அதாவது நீ ரோலுக்குள்ள வந்துட்ட சாச்சனா, நீ வந்ததுனால தான் என்ன கூப்பிட்டு வாழை புடிச்சிக்கோன்னு சொல்லி என் கையில கொடுத்த, நானும் ரோல்ல இருந்ததுனால தான் அதை புடிச்சிக்கிட்டு இருந்தேன், ரோல் இல்லாட்டா நான் எதுக்கு வாழை புடிச்சிக்கிட்டு இருக்கேன்? நான் அந்த ரோல்ல இருக்கும்போது பவித்ரா அங்கிருந்து ராஜகுரு கேரக்டர்ல வந்து அந்த வாழை கீழே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் பக்கம் போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, அதனால தான் வச்சுட்டு போனேன், அந்த கேப்ல தான் ஒருத்தர் தூக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சு விட்டாங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே ரோல்ல தான் இருந்திருக்காங்கன்றதையும் சௌந்தர்யா பதிவு பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் பெருசா கிழிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் மொத்த வீடும் அடிச்சு உருண்டுகிட்டு பொறந்துகிட்டு கிடக்குறாங்க, இன்னொரு பக்கம் விஷாலு தர்ச்சிக்கா அவங்க வந்து லவ் கான்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் பிக் பாஸ் டீம் பாருங்க, இங்க நடக்கிற பிரச்சனையை விட்டுட்டு கேமராவை எங்க திருப்புறாங்க? இத்தனோட லவ் கண்டென்ட்க்கு சோ எங்கடா லவ் கண்டென்ட் மாட்டாது, எப்பட நம்ம அதை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. எப்ப வர எங்க ஊருக்கு? நீ வா என் ஊருக்கு. அது மாதிரி ரெண்டு ராஜகுருக்கும் டைம் சொல்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்ப 1 PM வந்து நான் டைம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயன் வந்து ஒன்னு சொல்லும் போது கரெக்டான டைம் வந்து 1:13 இருந்துச்சு. ஆனா அதுவே பவித்ரா வந்து டைம் ஒன்னு சொல்லி சொல்லும் போது கிட்டத்தட்ட 2:30 ஆயிருந்துச்சு. ஒரு மணியை நெருங்கி விட்டது, 1 ஆகி விட்டது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அப்ப பிக் பாஸ் வந்து ஒரு பல்லாக்கு அமைச்சு விட்டு, இந்த பல்லாக்கு வந்து ரெண்டு நாட்டுக்கும் சமமானது, ராஜாவும் ராணியும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த பல்லாக்கில் தான் போகணும், அதை மக்கள் தான் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஃபர்ஸ்ட் பாய் டீம் வந்து இந்த ராணவ கேசரி பேக்கரி தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போனாங்க. அந்த பல்லாக்கை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் வச்சிருந்தா அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா. ஆனா பாய் டீம்ல தீபக் என்ன பண்ணிட்டாப்ல, அதெல்லாம் மறுபடியும் கொண்டு போய் வைக்க முடியாது, வேணா வந்து உள்ள எடுத்துக்கோங்க, உள்ள வரணும்னா பெர்மிஷன் கேட்கணும், நீங்க டாஸ்க் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க வந்து எடுத்துக்கிட்டோம். அப்ப படை தளபதி ஆகிய மஞ்சரி என்ன பண்ணாங்க, ஓ நீங்க இப்படி பண்றீங்களா, அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சமைச்சிட்டு இருந்த விஷால அடுப்பா பண்ணி போப்பா ஓ நாட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டாங்க. யாரும் சமைக்க முடியாது, அதனை அணையுங்கள். ஆக்சுவலா இது வந்து தேவையில்லாத கண்டென்ட் தான், கேர்ள்ஸ் டீம் தான் ஒரு பக்கம் அந்த மாதிரி பண்ணிட்டுக்காங்க அப்படிங்கிறதுனால சரி ஓகே இதை வச்சு நம்ம ஒரு கேம் விளாடலாம்டா அப்படிங்கிற மாதிரி தீபக் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டா இல்லையா. உடனே கேர்ள்ஸ் டீம் இருக்கிற மக்கள் எல்லாம் உள்ள வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு கட்டத்துல எல்லாருமே பெர்மிஷன் கேட்காம உள்ள வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அரசனாகிய நம்ம ராணவ கேசரி அந்த பல்லாக்கு மேல ஏறி உட்காந்துச்சாப்ல. இது வரைக்கும் இந்த ராணவ கேசரி பண்ணது ரெண்டே ரெண்டு வேலை தான், காலையில பல்லாக்குல ஏறி டிராவல் பண்ணி வந்தார் இல்லையா, அதுவும் இப்ப கூட்டமா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பல்லாக்குல ஏறி உட்கார்ந்தது. இந்த மாதிரி சிறப்பான கண்டென்ட் எல்லாம் ராணவ கேசரி கொடுத்துட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் மஞ்சரி வாயை மட்டும் மூடவே இல்லைங்க, லப 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 லபன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் அவங்க பேசுறாங்கன்னா கேப் விட்டு கூட பேச மாட்டாங்க, அப்படியே மூச்சடைக்க பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த வாய்ஸ் மட்டும் இப்ப வரைக்கும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு, நல்லா பலார் 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 வேற பேசுறாங்களா.
கேர்ள்ஸ் டீம்ல வேற யாருமே பேச மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் படை தளபதி நான் என்ன தாண்டி நீங்க போய் பேசுகிறா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துமுருகன் கேர்ள்ஸ் டீம் குள்ளே போயிட்டாப்ல, நீங்க யாரும் வெளியே வர மாதிரி தெரியல, நான் இந்த பக்கம் வந்து நகையெல்லாம் திருடுறேன் அப்படிங்கிற மாதிரி திருட ஆரம்பிச்சாப்ல. இதுல தீபகை பார்த்து இந்த சாஜனாப்ல, நீங்க வாயை மூடிக்கொள்ளுங்கள் பொத்திக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே, என்னடா இது அரசி பேசக்கூடிய பேச்சாடா இது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே, அங்கிருந்து ராணவ கேசரி எஞ்சி விட்டாப்ல. என்னப்பா கேசரி வேணுமா சொல்லி கேட்டா, அதை எப்படி பொத்திக்கொள்ளுங்கள் மூடிக்கொள்ளுங்கள் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி கோபமா பேசினார். பரவாயில்ல இந்த டாஸ்க்ல நீ ஓரளவுக்கு வாயை திறந்து பேசிட்டியப்பா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. இல்ல பொத்திக்கொள்ளுங்க என்ன வார்த்தை அது, பேசக்கூடாது. அப்ப கேர்ள்ஸ் டீமுக்கே தெரிஞ்சு போச்சு, இந்த சாத்தியனாப்புல தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விடுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கேர்ள்ஸ் டீமே போயிட்டு, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, எதுக்கு இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் விடுற, நீ உன்னோட பொறுப்பு என்னன்னு தெரியுமா, நீ ராணி ராணி மாதிரி பேசு, சாணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்களா. அதுக்கப்புறமா ராஜகுரு புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ரைட்டு இந்த விஷயத்தை எப்படி நம்ம மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் சொல்லிட்டு, ராணிக்கு பதிலா நான் வந்து மன்னிப்புக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. அந்த அடுத்து தான் 3 மணியே ரயன் வந்து கரெக்டா 3:06 வந்து கெஸ் பண்ணியிருந்தாப்ல, ஆனா பவித்ரா வந்து 3 மணியே 5 மணிக்கு கெஸ் பண்ணியிருந்தாங்க. 3 மணி ஆகிவிட்டது என்பதை இங்க பதிவு கூறுகிறேன். அப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணாப்ல, பாய் டீமுக்கு கேர்ள்ஸ் டீமுக்கு கிரீடம் அனுப்பிச்சு விட்டு, பாய்ஸ் டீம் வந்து 2 ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ 2வது ஸ்டெப்ல வந்து உங்களுடைய கிரீடத்தை வைங்க, கேர்ள்ஸ் டீம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல அப்படிங்கறதால உங்களுடைய கிரீடத்தை வந்து தரையில வைங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டாப்ல. நீங்களும் நான் கூறுகிறேன் மணி 6 ஆகிவிட்டது, எடுத்துக்கொள்ளுங்கள் மணி 6.
டாஸ்க் லெட்டர் படிக்க போறோம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த அரசு யூஸ் பண்ணிட்டாங்க, வாப்பா அரசா பல்லாக்கில் உட்கார தூக்கிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி பல்லாக்கில் தூக்கிட்டு போறதுக்கு மட்டும்தான் இந்த அரசு இன்னைக்கு ஃபுல்லாவே யூஸ் ஆன அப்பெல்லாம் கூட்டு வந்துட்டாங்களா. சரி ஓகே, இந்த பல்லாக்கு எடுத்து போய் அரசியை கூட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க அப்படிலாம் கூட மாட்டாங்க, ரொம்ப ரோசக்காரங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் தோல்ல வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ நம்ம சிவகுமார் சொன்னப்பெல்லாம் சரி ரைட் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா எல்லாரும் கையை தூக்கி கிளாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பீரோவை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சாச்சனா புள்ளைய இறக்கி விட்டுட்டு எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு திரும்ப தூக்கிட்டு வந்து வச்சாங்க. அப்புறமா இப்ப மக்களுக்கான டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்ப என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிக் பாஸ் வந்து ஒரு பொருளை சொல்லுவாரா, அந்த பொருளை எத்தனை கிராமுக்கு எடை போட சொல்றாரோ அதுக்கு க்ளோஸரா வந்து எடை போடணும், யார் வந்து க்ளோஸரா எடை போடுறாங்களோ அந்த டீம் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல இரண்டு தேசமும் முடித்த பிறகு முடிவுகள் அறிவிக்கப்படும். பாய்ஸ் டீம் தான் போனாங்க, ஸ்பூனை வந்து எடை போடுங்க 600 கிராமுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மனுஷன் வெறும் 100 கிராமுக்கு தான் எடை போட்டிருந்தாப்புல. அண்ட் அடுத்த ஆனந்த் கிட்ட 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது 513 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருந்தாங்க. அண்ட் அடுத்த முத்துகுமரன்ட்ட 100 கிராம் சாக் பீஸை எடுக்கன்னு சொல்லி சொல்லும் போது வெறும் 37 கிராம் தான் சாக் பீஸை எடுத்திருந்தாப்புல. அண்ட் ஃபைனலா ரஞ்சித் கிட்ட 600 கிராம் காட்டன் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது 1.5 கிலோ காட்டன் எடுத்து வச்சாப்ல மனுஷன், 1 கிலோ 522. அண்ட் இந்த ஒரு ரவுண்டு மட்டும் தான் பாய்ஸ் டீமுக்கு காமிச்சாங்க, ஆனா அதே கேர்ள்ஸ் டீம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 ரவுண்டு காமிச்சாங்க. சோ லைவ்ல பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கு எத்தனை ரவுண்டு போச்சு அப்படின்னு. ஒரு பக்கம் பாய்ஸ் டீம்ல விஷால் அண்ட் ஜெப்ரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தாங்க, மத்த எல்லாருமே வந்து டாஸ்க் ரூம்க்கு வந்து போயிட்டாங்க. சோ பெட்ரூம் மட்டும் பாதுகாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பெட்ரூம்ல போயிட்டு அடைஞ்சு நின்ட்டானுங்க. இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி ரைட்டு, அதாவது நம்மளுடைய பொருட்கள்லாம் திருடுறாங்கல்ல, நம்ம ராஜாவுடைய சேரையே தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு சேரை தூக்கிட்டு வராங்க. அதை பார்த்து மஞ்சரி சிரிச்சிட்டு இருக்கும்போது ஜெப்ரி பார்த்து இதெல்லாம் ஒரு தலைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டானா, உடனே மஞ்சரி அங்கே இருந்தது என்ன தலைவின்னு சொல்லக்கூடாது, தலைவி சீன்னு சொல்கிற, தலைவி சீன் சொல்லவே இல்லையா, சீன் சொல்லியா, அப்போ தலைவி சான்னு சொன்னியா, ஏம்மா சீன்னு சொல்ல சான்னு சொல்ல போமா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டோன்னே, இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கேப்டனாக செயல்படுறாங்களா இல்லை படைத்தளபதியாக செயல்படுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியல, அவங்களே கன்ஃபியூஷன் ஆகிட்டு சரி ரைட்டு எதுக்கு ஒரு வாட்டி வான் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் நீங்களாம் ஃபண்ணுக்கு பண்ணுறேன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து சீரியஸாக பண்ணுற மாதிரி இருக்குது, கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது போல இருக்கு. கேர்ள்ஸ் டீமுக்கு நீ கேப்டனாக பேசுறியா இல்லை படைத்தளபதியாக பேசுறியான்றது எனக்கே தெரிய மாட்டுது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எல்லா முடிவும் நீயே தான் எடுக்கிற மாதிரி இருக்கு, அப்புறத்துக்கு நாங்களாம் டாஸ்க் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அரசு சொல்லி தான் நாங்கள் பாய் டீம் குள்ளே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஓ அரசு சொன்னால் போயிட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கட்டான பாய்ச்சலாம் வந்து கேட்கறாங்க. ஆனாலும் இவங்களுக்குலாம் வந்து இப்போ நாங்கள் அரசு சொல்றதை கேட்கணுமா இல்லை படைத்தளபதி சொல்றதை கேட்கணுமா இல்லை படைத்தளபதி கேப்டனாக இருந்து சொல்றதை கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்கு மொத்த டீமுமே வந்துட்டாங்க. இதுல காமெடி என்னன்னா மக்கள் போய் திருடிட்டு வரலாம் இல்ல படைத்தளபதி கூட போய் திருடிட்டு வரலாம் ராஜகுரு கூட போய் திருடிட்டு வரலாம், நாட்டோட அரசியே தூக்கிட்டு வராங்க லக்கேஜை தூக்கிட்டு வரந்துச்சு. அம்மா உனக்கு அரசி கேரக்டர் கொடுத்தா நீ ஏதோ தண்ணிக்கேன் போட வந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு யாருமா நீன்ற மாதிரியே இருந்துச்சு. இது அந்த சாச்சனா புள்ள வர அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் தூக்கி விட்டோம் என்றால் அந்த நாட்டுடைய வளம் குறைந்து விடும், அந்த நாட்டுடைய வளம் குறைந்தாலும் போர் தொடுக்க விடும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசி இருந்துச்சு. கடைசி வரைக்கும் கொடுத்த ரோலை மட்டும் நீ சிறப்பா பண்ண மாட்டேன், திருடி வேலை வரைக்கும் பாக்குற மாட்ட மாதிரியே இருந்துச்சு. ஒரு நாட்டோட வளம் குறையுதோ அப்பதான் நம்ம போய் நாட்டை போர் தொடுப்போம். ஃபைனலா ரயன் போயிட்டு 9 மணியை கெஸ் பண்ணும் போது 7:30 தான் ஆயிருந்துச்சு, ஆனா அதே பவித்ரா வந்து 9 மணியை கெஸ் பண்ணும் போது 8:30 ஆயிருந்துச்சு. சோ இதுலயுமே பவித்ரா தான் க்ளோஸா கெஸ் பண்ணிருக்காங்க. ராஜகுரு சொல்கிறேன் அனே இப்போது 9 இருக்கும் என்று நாங்கள் கணித்துள்ளோம். அண்ட் அடுத்த கேர்ள்ஸ் டீம் இந்த டாஸ்க் பண்றதுக்காக போயிருந்தாங்க. பன்சிதா கிட்ட 650 கிராம் ஸ்பூன் எடுங்கன்னு சொல்லி சொன்னா வெறும் 141 கிராமுக்கு தான் எடுத்திருந்தாங்க. சத்யா கிட்ட 400 கிராம் பொட்டேட்டோ எடுத்துன்னு சொன்னா 550 கிராம் எடுத்திருந்தாப்ல, ஓரளவுக்கு க்ளோஸரா எடுத்திருந்தாப்ல. ஜாக்லின் கிட்ட சாக் பீஸ் வந்து 100 கிராம் எடுக்க சொன்னா 65 கிராம் எடுத்திருந்தாங்க. அண்ட் வர்ஷினி கிட்ட 600 கிராம் பால்ஸ் எடுக்க சொன்னா வெறும் 228 கிராம் பால்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. இதே மாதிரி 2 ரவுண்ட் வந்து போனாங்க. ஆனா இதுல வந்து பாய்ஸ் டீம் ஓரளவுக்கு க்ளோஸரா எடுத்தாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கூட கேர்ள்ஸ் டீம் எடுக்கல. அண்ட் எப்படி பாய்ஸ் டீம் உள்ள போயிருக்கும் போது கேர்ள்ஸ் டீம் உள்ள வந்து பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போனாங்களோ, இந்த வாட்டி கேர்ள்ஸ் டீம் உள்ள போயிருக்கும் போது பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீம் குள்ள வர ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆனந்தி அதுக்கப்புறம் நம்ம அருண் ரெண்டு பேரும் போயிட்டு அருண் என்ன பண்ணாப்புல அரசியுடைய சேர்ல காலை தூக்கி மேல வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாப்பிலையா, ஒன்னு தர்சிகா போய் எந்திரா எந்திரா அப்படிங்கிற மாதிரி தட்டிட்டு இருந்தாங்க. ஆனா உங்க அளவுக்கு நாங்க வந்து நாகரிகம் இல்லாம நடந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துட்டாங்க. நீ கேட்பதால் போகிறேன் இல்லை என்றால் சிம்மாசனத்தை நேரம் சல்லி சல்லி ஆக்கி வைப்பேன். அப்புறம் பிக் பாஸ் ரெண்டு டீமும் கூட்டு உட்கார வச்சு யாருமே நான் சொன்ன இடையே கரெக்டா எடுக்கவே இல்லை, பட் க்ளோஸரா யார் எடுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தா பாய்ஸ் டீம் தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாய்ஸ் டீம் அடுத்த ஸ்டெப் வந்து ஏறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல.
அண்ட் கேர்ள்ஸ் டீம் எல்லாரும் டாஸ்க் பண்றதுக்காக உள்ள போயிருக்கும் போது பாய்ஸ் டீம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு கிரீடம் கொடுத்துட்டாங்க இல்லையா தரையில வைக்க சொல்லி, அதை எடுத்துக்கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட்டாங்க. அதை கொண்டு போய் கார்டன் ஏரியால ஒழிக்க வைக்கும் போது சிவா வந்து ஸ்பை இல்லையா, அவர் வந்து பாத்துட்டாப்ல. அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் டீம் டாஸ்க் எல்லாம் முடிச்சு வந்து எங்க கிரீடத்தை காணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க நகையும் காணமே அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் டீம்ல சொன்னாங்க. அதை வந்து கல்வர்கள் திருடிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இதையும் கல்வர்களே திருடிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உங்க நாட்டு கல்வர்கள் தான் திருடிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டா, அப்ப இது யார் திருடிருப்பா அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி கேட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கே வரலன்னு சொல்லிட்டு ஸ்பை கிட்ட போய் கேட்டாங்க போல. ஸ்பை தான் பார்த்தாரு இந்த கார்டன் ஏரியால இந்த இடத்துல தான் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்சிதா சொன்ன உடனே அன்சிதா போயிட்டு கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு எடுத்து விட்டாங்க. அணி உங்கள் தலை தான் இருக்கிறது கிரீடம், அவர் தானே கிரீடத்தை வைத்திருக்கிறார். அண்ட் இன்னொரு பக்கம் அருண் சொல்றாப்ல, அடே ஒற்றா நீ தான் ஒற்றா என்று நாங்கள் முதல் நாளே கண்டுபிடித்து விட்டோம், நீ எங்களிடம் நடிக்கவில்லை, உன்னிடம் நாங்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பல்பலா கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் வந்து ராஜகுருக்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க இல்லையா, டைமை வந்து கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல 1:00 த்ரீ ஓ கிளாக்கும் ரயன் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தாப்ல, ஆனா 6:00 9:00 நம்ம பவித்ரா தான் க்ளோசரா கெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால இது ஈக்குவலா இருக்கு, டையா இருக்கு. ஸோ டை பிரேக்கர் என்ன அப்படின்னா, இப்ப டைம் என்ன அப்படிங்கிறத கரெக்டா கெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அந்த டைம் வந்து 9:15 இருந்துச்சு, பட் ரயன் வந்து 9:55 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல, பவித்ரா வந்து 9:13 சொல்லி சொல்லியிருந்தாங்களா. ஸோ இதுல க்ளோசரா யார் வந்து கெஸ் பண்ணிருக்காங்க, கேர்ள்ஸ் டீம் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டெப் வந்து கேர்ள்ஸ் டீம் முன்னேறிட்டாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நடந்த 4 டாஸ்க்ல 3 டாஸ்க்ல வந்து பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க, வெறும் ஒரே ஒரு டாஸ்க்ல மட்டும் தான் கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட டாஸ்க்கை முடிச்சு விட்டலாம்டா, இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான டாஸ்க்கை நான் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டாஸ்க்கை வந்து முடிச்சு விட்டாப்ல பாய்ஸ் டீம் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அந்த அரசனுக்கு வந்து இந்த கிரீடத்தை மாட்டி விடுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே மறுபடியும் நம்ம ராணவ கேசரி வட்டாப்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆனா இருப்பாங்க, பல்லாக்களை ஏத்துறதுக்கு கிரீடத்தை மாட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் மட்டும் தான் யூஸ் ஆனாப்ல. அப்புறம் கிரீடத்தை மாட்டிட்டு எல்லாரும் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே போயிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது ராணவ கேசரி இந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்தாப்ல, இந்த கிரீடத்தை நான் மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை, நான் உனக்கு ராணிக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ராணி கூட்டணும் போடாத பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அப்புறமா குடிச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு எல்லாருமே சேர்ந்து குரூப் போட்டோலாம் எடுத்து ஒரு வழியாக இந்த டாஸ்கை முடிச்சு விட்டுட்டாங்க. அண்ட் ஒருவேளை இந்த டாஸ்க்கே முடிஞ்சு போச்சு, இன்னுமே சிவகுமார் ஓவர் கான்ஃபிடென்ட்ல கட்டச்சி வரைக்கும் நம்ம கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒருத்தன் கூட நம்மளை ஒற்றன்றது கண்டே பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது, பாய் டீம்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து, தம்பி நீ எங்ககிட்ட நடிக்கலப்பா, நீ ஒற்றன்றது எங்களுக்கு தெரிஞ்சோம், நாங்க தான்ப்பா உங்ககிட்ட நடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எப்படிப்பா கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்லி கேட்டா, நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் கரண்ட் வழியே எல்லாத்தையும் பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஓ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்தாப்ல, அதை நாங்க எல்லாரும் கண்டோம் அந்த கண்ணாடியிலிருந்து. அண்ட் ஃபைனலா ஒரு ப்ரொமோஷனல் டாஸ்கையும் போட்டு இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சு விட்டாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த டாஸ்க் ஆரம்பிச்சு இவ்வளவு நாள்ல இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு எங்கேஜா போன மாதிரி இருந்துச்சு, சண்டை 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 சொல்லி போயிட்டு இருந்துச்சு. இதுல மஞ்சரியோடைய இன்புட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு கேப்டன் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இன்னுமே இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலே இல்லை, கேமோட புரிதல் இல்லையா, இல்லை அவங்களுக்கு கொடுத்த கேப்டன்சியோட புரிதல் இல்லையா, உங்க டாஸ்க்ல இருக்கக்கூடிய ரோலோட புரிதல் இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. இவ்வளவு குழப்பத்துக்கும் முக்கியமான காரணமே மஞ்சரியா தான் இருக்காங்க. ஒரு கேப்டன் அப்படிங்கிறவங்க குழப்பம் வராம வீடு வந்து அமைதி கெடாம பாத்துக்கிறவங்க தான் கேப்டனா இருப்பாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணமா இந்த கேப்டன் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல இருக்கும். முக்கியமா கேப்டன் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளவு பேர் கழுவி கழுவி ஊத்துவாங்க பாத்தீங்களா, அதை கேட்கும்போது நம்ம காதல வந்து தேன் வந்து பாயிற மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. மீதி இருக்கிற ஒரு நாளையும் அவங்களுடைய கேப்டன்சியை வச்சு சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணுவாங்க, அதையும் நம்ம பொறுத்தது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டாஸ்க் எப்படி இருந்துச்சு, பாய் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, கேர்ள் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, குறிப்பாக நம்ம கேப்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வாரம் சாச்சனா போல தான் வெளியே போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சாச்சனா தப்பிச்சிச்சு அப்படின்னா தர்சிகா போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. யார் வெளியே போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கூடிய செய்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். தட்ஸ் பை ஃப்ரம் ஷாப்பி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர். Tick 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 t